அஸ்ஸாம் மாநிலத்திற்கும் பூட்டானுக்கும் இடையே ரயில் பாதை அமைப்பது குறித்து பேசி வருவதாகவும் சுற்றுலா பயணிகளுக்காக வழிகளை திறந்துவிட பூட்டான் அதிக ஆர்வம் காட்டுவதாகவும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கமின்ஸ் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி ஜெனிஃபர் ராம்சே தில்லியில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் பதிவில் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் கமின்ஸ் செய்த பங்களிப்பை அங்கீகரிப்பதாகவும் முதலீடு மற்றும் ஒத்துழைப்புக்கான அந்நிறுவனத்தின் எதிர்கால திட்டங்களுக்கு ஊக்கமளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உறுப்பினர் ரஜினி அசோக் ராவ் பாட்டீல் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை நீக்கி மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான ஜெக்தீப் தன்கர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் அவை நடவடிக்கைகள் தொடர்பாக விதிகளுக்கு புறம்பாக வீடியோ வெளியிட்டதால் அவரை சஸ்பெண்ட் செய்து அவைத்தலைவர் நடவடிக்கை எடுத்தார். சந்திரயான் 3 விண்கலம் சரியாக செயல்பட்டு வருவதாகவும் ஆகஸ்ட் 23 நிலவில் தரையிறங்கச் செய்யும் வரை பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி வயநாடு எம்பியாக தொடர்வார் என மக்களவை செயலகம் அறிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து மக்களவை செயலகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தொடுத்த அவதூறு வழக்கில் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் தில்லி ரூஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் காணொலி மூலம் விசாரணைக்கு ஆஜரானார். பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்களில் கல்வி சார்ந்த இதழ்களுக்கு ஒரே தேசம் ஒரே சந்தா என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய முனைப்பு குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவையில் இது தொடர்பாக கல்வித்துறை இணையமைச்சர் சுபாஷ் சர்க்கார் அளித்த எழுத்து மூலம் பதிலில் இதை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மின் கட்டணத்தை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார். இந்த சலுகை வசதி படைத்தவர்களுக்கு பொருந்தாது என்றும் அவர் கூறியுள்ளார். பஞ்சாபின் தரந்தரன் மாவட்டத்தில் பாகிஸ்தானில் இருந்து பறந்து வந்த ட்ரோனை எல்லை பாதுகாப்பு படையினரும் பஞ்சாப் காவல்துறையினரும் இடைமறித்து வயல்வெளியில் தரையிறக்கி பிடித்தனர். தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் எண்டோஸ்கோபி அறையில் தீப்பிடித்தது. தகவல் அறிந்து 8 வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் உடனடியாக அங்கிருந்தோரை வெளியேற்றினர். தீ முழுவதுமாக கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அறையில் இருந்த அனைவரும் வெளியேற்றப்பட்டதால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டதாகவும் தீயணைப்புத் துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் மறு குடியமர்த்தும் பணிகளை கண்காணிக்க ஓய்வு பெற்ற 3 நீதிபதிகள் கொண்ட குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. நிவாரணம் வழங்குவது உள்ளிட்ட மனிதாபிமான உதவிகள் செய்யப்படுவதை ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குழு கண்காணிக்கும் என்றும் மணிப்பூர் பாலியல் வழக்குகளை விசாரிக்கும் சிபிஐ குழுவில் வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக வெளியான ஆடியோ குறித்து விசாரணை நடத்தக்கோரிய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பொதுநல வழக்கை விசாரணைக்கு ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆடியோ விவகாரம் விசாரணைக்கு உகந்தது அல்ல என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தது. கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவர் சேர்க்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் ஒதுக்கீட்டை கொண்டுவரும் எண்ணம் அரசுக்கு இல்லை என மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள புதிய பாசன நிலங்களுக்கு அமராவதி பிரதான கால்வாய் வழியாக நாளை முதல் 10 பயிர்களை காப்பாற்றும் பொருட்டு சிறப்பு நனைப்புக்கும் குடிநீர் தேவையை நிறைவு செய்யவும் அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. இதனால் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் 144 தடை உத்தரவை நீக்கி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கலவரத்திற்கு பின் இயல்பு நிலை திரும்பியதை அடுத்து 144 தடை உத்தரவை நீக்கி மாவட்ட ஆட்சியர் ஆணையிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்குள் நுழைய முயன்ற பயங்கரவாதி ஒருவரை ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தினர். இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளனரா என ராணுவத்தினரும் காஷ்மீர் போலீசாரும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் இருந்து லக்னோ நோக்கி சென்று கொண்டிருந்த வந்தே பாரத் ரயில் மீது மர்ம நபர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் ரயில் பெட்டியின் ஜன்னல் கண்ணாடிகள் சேதமடைந்தன. இதுகுறித்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்.
கத்தாருக்கான புதிய இந்திய தூதராக இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரி விபுல் நியமிக்கப்பட்டுள்ளார். டெல்லியில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் நீண்டகால அனுபவம் பெற்றவரான இவர் வளைகுடா பிரிவில் இணைச் செயலாளராக முன்பு பணியாற்றியுள்ளார். வளைகுடா நாடுகளில் அவர் பணியாற்றிய காலங்களில் இருதரப்பு உறவுகள் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டுள்ளன. கம்போடியாவின் புதிய பிரதமராக முன்னாள் பிரதமர் ஹன் சென்னின் மகன் ஹன் மனட் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை கம்போடியா மன்னர் நோரோடாம் சியோமோனி பிறப்பித்துள்ளார். கம்போடியாவில் 1998 முதல் பிரதமராக இருந்து வந்தவர் ஹன்சென். அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவரது கம்போடிய மக்கள் கட்சி மகத்தான வெற்றி பெற்றது. பாகிஸ்தான் முன்னாள் நிதியமைச்சர் ஹபீஸ் ஷேக் இடைக்கால பிரதமராக தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்நாட்டின் நாடாளுமன்றம் இம்மாதம் 9 கலைக்கப்படுவதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷவாஸ் ஷெரீப் அறிவித்துள்ளார். மியான்மர் நாட்டில் கைது செய்யப்பட்ட ஆங் சாங் சூகி ஆதரவாளர்கள் 7,000 பேருக்கு மன்னிப்பு வழங்க அந்நாட்டு ராணுவ அரசு முடிவு செய்துள்ளது. கடந்த 2021 ஆங் சாங் சூகியின் ஆட்சி கலைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டார். நாடெங்கும் போராட்டங்களில் ஈடுபட்ட அவரது ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் கனமழை பெய்து வருவதால் அங்கு அமைந்துள்ள தாப்கேஸ்வர் மகாதேவ் கோயிலின் படிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் அருகே உள்ள அருவியிலிருந்து கார் ஒன்று கவிழ்ந்து விழுந்ததில் காருக்குள் இருந்த தந்தை மகள் இருவர் காயமடைந்தனர். அருகில் இருந்தவர்கள் உடனடியாக செயல்பட்டு இருவரையும் பாதுகாப்பாக மீட்டனர். சிவகார்த்திகேயன் நடித்துள்ள மாவீரன் திரைப்படம் வரும் ஆகஸ்ட் 11 ஓடிடியில் வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. மடூன் அஸ்வின் இயக்கியுள்ள இப்படம் கடந்த மாதம் 14 திரையரங்குகளில் வெளியாகியிருந்தது. லியோ படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பின் போது விடுபட்ட சில காட்சிகளுக்காக இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்ட படக்குழுவினர் மீண்டும் காஷ்மீர் சென்றுள்ளனர். விஜய் நடித்துள்ள இப்படம் வரும் அக்டோபர் மாதம் வெளியாக உள்ளது. ஜெயிலர் படம் திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் நாளை இமயமலைக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் சில ஆண்டுகளாக இமயமலை பயணத்தை தவிர்த்து வந்த ரஜினிகாந்த் தற்போது மீண்டும் இமயமலை செல்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது. வாரணம் 1000 திரைப்படம் தெலுங்கு பேசும் மாநிலங்களில் மீண்டும் ரிலீஸ் ஆகி வரவேற்பை பெற்று வரும் நிலையில் ரசிகர்களுக்கு சூர்யா ட்விட்டரில் நன்றி தெரிவித்துள்ளார். தனது பதிவில் உங்கள் அன்பு ஆச்சரியப்படுத்துகிறது என்று சூர்யா குறிப்பிட்டுள்ளார். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கி வரும் லால் சலாம் படத்தில் விஷ்ணு விஷால் தொடர்பான காட்சிகளுக்கான படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளது. இப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் கௌரவ வேடத்தில் நடிக்கிறார்.